ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ராபிட் ஃபைட் சேனல் நாம இப்போ நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் செப்டம்பர் மாதத்துக்கு ஒன்பது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு இந்த நான்கு தினங்களுக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன்னு தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்க சி சி ரங்கராஜன் தலைமையில் குழு வந்து அமைச்சிருக்காங்க யாரோட தலைவர் தலைவர் யாருன்னு வந்து கேட்பாங்க யார் அப்படின்னா சி ரங்கராஜன் அவர்கள் தமிழகத்தோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்க அமைக்கப்பட்ட குழுவோட தலைவர் யார் அப்படின்னா சி ரங்கராஜன் அவர்கள் இவர் வந்து யார் அப்படின்னா முன்னாள் ரிசர்வ் பேங்கோட ஆளுநராக இருந்தவர் தான் இந்த சி ரங்கராஜன் அவர்கள் நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அனைத்து ரயில் நிலையங்களும் சூரிய ஒளி மின்சக்தி உற்பத்தியில தன்னிறைவு அடைய இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க எந்த வருஷத்துக்குள்ள அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இப்போ வரைக்கும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரயில் நிலையங்கள்ல சோலார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க எத்தனை அப்படின்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ரயில் நிலையங்கள்ல சோலார் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த காலாண்டுல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்திய பொருளாதாரம் இருபத்தி மூணு புள்ளி ஒன்பது சதவீதம் வந்து பின்னடைவு ஏற்பட்டிருக்கதா அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்தியாவில் செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் வந்து அறிவிப்பு கொடுத்திருக்காரு இனிமேல் ஊட்டச்சத்து மாதம் அப்படின்னா எது அப்படின்னா செப்டம்பர் மாதம் இது வந்து பிரதமர் எப்போ சொன்னார் அப்படின்னா மான் கி பாத் மான் கி பாத் அப்படின்னு சொல்லி ஒரு உரையை வந்து வானொலியில் வந்து பிரதமர் அவர்கள் வந்து உரையாற்றிட்டு இருக்காரு எப்போ வந்து இந்த உரை வந்து அவர் உரையாற்றுவார் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வானொலியில் நம்ம பிரதமர் அவர்கள் வந்து உரையாற்றுவாங்க இப்போ வரைக்கும் எத்தனை தடவை உரையாற்றி இருக்காரு அப்படின்னா அறுபத்தி எட்டு முறை ஆகஸ்ட் முப்பது அப்படின்றது ஆகஸ்ட் மாதத்துக்கு லாஸ்ட் சண்டே இந்த லாஸ்ட் சண்டையோட இது வரைக்கும் அறுபத்தி எட்டு தடவை வந்து உரையாற்றி இருக்காரு அதுல தான் அந்த நிகழ்ச்சி பேரு மான் கீ பாத் அதுல தான் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செப்டம்பர் மாதம் ஊட்டச்சத்து மாதமா அனுசரிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அதாவது நியூட்ரிஷன் மந்த் அப்படின்னு வந்து அழைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வேளாண் பொருட்களை சேமிக்கிறதுக்கு பதப்படுத்துறதுக்கு மத்திய அரசு வந்து பதினோரு மாநிலங்கள்ல குளிர்பதன திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க எத்தனை மாநிலங்கள் அப்படின்னா பதினோரு மாநிலங்கள் இதில் இருபத்தி ஏழு குளிர்பதனங்கள் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து இருக்குது இதில் நம்ம தமிழ்நாட்டிலும் இருக்குது அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஏழு குளிர்பதன திட்டங்கள் வந்து இருக்குது அதாவது இருபத்தி ஏழு குதிர்பதன திட்டங்கள் வந்து இருக்குது இதில் பதினோரு மாநிலங்களில் வந்து இது வந்து இருக்க போகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த பதினோரு மாநிலங்களில் நம்ம தமிழகமும் ஒன்று நெக்ஸ்ட்டு ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு ரஷ்யாவில் நடைபெற இருக்கு எங்க அப்படின்னா ரஷ்யா ரஷ்யாவில் நடைபெற இருக்கு இதில் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாடு இருக்குல்ல இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன நாடுகள் அப்படின்னா சீனா ரஷ்யா நம்ம இந்தியா உஸ்பெகிஸ்தான் பாகிஸ்தான் கஜிகிஸ்தான் இது எல்லாமே இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உறுப்பு நாடுகளா இருக்கக்கூடியது நெக்ஸ்ட்டு சமீபத்தில் கர்நாடகா மாநிலம் பசுவதை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர்றதுக்கு முடிவு செஞ்சுருக்காங்க எந்த மாநிலம் அப்படின்னா கர்நாடகா மாநிலம் இந்த கர்நாடகா மாநிலம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது போன வருஷமே வந்து இந்த பசுக்களுக்காக ஒரு திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க என்ன திட்டம் அப்படின்னா பசு சஞ்சீவினி திட்டம் பசு சஞ்சீவினி திட்டம் இப்போ வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா பசுவதை தடுப்பு சட்டத்தை கர்நாடகா கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு மணாலியிலிருந்து லே பகுதிகளை இணைக்கக்கூடிய ரோதம் குகைப்பாதை திட்டத்தை அடல் குகை பாதை திட்டம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்து வச்சிருக்காங்க அதாவது மணாலில இருந்து லே பகுதி மணாலி அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா இமாச்சல பிரதேசத்துல இருக்கக்கூடிய பகுதி இருந்து லடாக்ல இருக்கக்கூடிய லே பகுதி இந்த ரெண்டு பகுதிகளை இணைக்கக்கூடிய ஒரு குகைப்பாதை திட்டம் அந்த பாதை திட்டத்துக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா அடல் குகை பாதை திட்டம் அப்படின்றத வச்சிருக்காங்க இந்த பாதை திட்டம் வந்து எப்போ வந்து நாட்டுக்கு அர்ப்பணிக்க போறாங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் இறுதியில் நம்ம பிரதமர் அவர்கள் வந்து இதை நம்ம நாட்டுக்கு வந்து அர்ப்பணிக்க போறாங்க இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக நீளமான சுரங்க பாதை எது அப்படின்னு கேட்டால் அது இந்த அடல் குகைப்பாதை திட்டம் அல்லது ரோதன் குகைப்பாதை அப்படின்றதான் ஒரு முக்கியமான ஒன்னு நெக்ஸ்ட்டு தி காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் வந்து யார் அப்படின்னா ராமச்சந்திர குஹா ராமச்சந்திர குஹா அவர்கள் தான் தி காமன்வெல்த் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தோட ஆசிரியர் நெக்ஸ்ட்டு ஆமா சஹார் அண்டு ஸ்வச்ச சாகர் ஒடிசா அப்படின்னு சொல்லக்கூடிய செயலியை ஒடிசா மாநிலம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய செயலிகள் அல்லது திட்டங்கள் ஒரு சிலதுல வந்து என்னன்னா இந்த மாநிலத்தோட பெயர் வந்து வரும் அதெல்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஒடிசா மாநிலத்தோட முதல்வராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் அவர்கள் தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க என்ன பயன்பாட்டுக்காக இந்த செயலி அப்படின்னா நகர்ப்புற உள்ளாட்சியை வந்து மேம்படுத்தணும் பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செயலி சாவ்னி கோவிட் யோதா சன்ரக்ஷன் யோஜனா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் வந்து இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இது என்ன திட்டம் அப்படின்னா இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் மாதிரி அந்த திட்டத்தை தான் இவர் வந்து தொடங்கி வச்சிருக்காரு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியாவில் அதிநவீன ஃபார்ட்டி செவன் டூ நாட் த்ரீ இந்த துப்பாக்கிகளை தயாரிக்க நம்ம இந்திய நாடு ரஷ்யாவோட ஒப்பந்தம் வந்து செஞ்சிருக்காங்க ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் மதிப்பு கூட்டல் தொழில்நுட்பங்களை பகிர்ந்து கொள்ள திருச்சி வாழை அதாவது திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தோட ஆந்திர அரசு வந்து ஒப்பந்தம் போட்டிருக்காங்க எந்த அரசு அப்படின்னா ஆந்திர அரசு இதுல நம்ம தமிழகத்தில் தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் இருக்கு எங்க அப்படின்னா திருச்சி அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் நெக்ஸ்ட் சமீபத்தில் ஆந்திர மாநிலம் ஆன்லைன் ரம்மி விளையாட்டுகளுக்கு தடை வந்து வச்சிருக்காங்க எந்த மாநிலம்னா ஆந்திர மாநிலம் நெக்ஸ்ட் மத்திய அரசு ஊழியர்களின் மத்திய அரசுல இருக்கக்கூடிய ஊழி ஊழியர்களோட திறனை வந்து மேம்படுத்துறதுக்காக மிஷன் கர்மயோகி திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டத்துக்கு வந்து மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மெட்ரோ வாட்டர் செயலியை சென்னை குடிநீர் வாரியம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க யார் சென்னை குடிநீர் வாரியம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து யார் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம முதல்வர் அவர்கள் வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தமிழகம் சமீபத்தில் கரோனா நோய் தடுப்பு விவிதிகளை மீறுபவர்களுக்கு அபராதம் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவசர சட்டத்துக்கு நம்ம தமிழக அரசு வந்து ஒப்புதல் வந்து கொடுத்துருக்காங்க யார் நம்ம தமிழக அரசு நெக்ஸ்ட் சமீபத்து ஆய்வில் பருவநிலை மாறுபாட்டு காரணமாக தான் சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்ப சமீபத்திய ஆய்வுப்படி படி சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சி அடைந்ததற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பருவநிலை மாறுபாடு நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா தேசிய மாதிரி கணக்கெடுப்பில் கல்வி எறிவு பெற்ற மாநிலங்களோட வரிசையில கேரளா முதலிடத்தில் இருக்கு எந்த மாநிலம் அப்படின்னா கேரளா முதலிடம் இந்த லிஸ்டிலே லாஸ்ட் இருக்கக்கூடியது எந்த மாநிலம் அப்படின்னா ஆந்திரா கேரளா ஆந்திரா லாஸ்ட் இது எந்த ஆண்டுக்கான கணக்கெடுப்பு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து பதினெட்டு இந்த வருடங்களுக்கான கணக்கெடுப்பு தான் இது இந்த தடவை எடுத்த கணக்கெடுப்பில் எத்த எத்தனாவது முறையா எடுத்திருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் இது வந்து எழுபத்தி ஐந்தாவது முறை நெக்ஸ்ட் Young Child Outcomes India அதாது அதாவது ஒய் இந்த அறிக்கையில எந்த மாநிலம் முதலிடத்தில் இருக்கு அப்படின்னா கேரளா நெக்ஸ்ட் ஓமன் நாட்டில் அரசு பணிகளில் உள்ள வெளிநாட்டு பெண்கள்ல இந்திய பெண்கள் தான் அதிக அளவில் இருக்காங்க எந்த நாடு அப்படின்னா ஓமன் நாட்டில் நிறைய கவர்மெண்ட்ல இருப்பாங்கள பெண்கள் அந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய பெண்கள்ல நம்ம இந்திய பெண்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க இது எந்த ஆண்டு அறிக்கை அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுக்கான ஆண்டு அறிக்கையில நெக்ஸ்ட் உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி மரம் எங்க உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா துர்காப்பூர்ல உருவாக்கப்பட்டிருக்கு துர்காப்பூர்ல உலகின் மிகப்பெரிய சூரிய ஒளி சூரிய ஒளி மரம் உருவாக்கப்பட்டிருக்கு இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா சிஎஸ்ஐஆரும் சிஎம்இஆர்யையும் ரெண்டு இணைந்து தான் இந்த மரத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க சூரிய ஒளி மரம் இந்த துர்காப்பூர் எங்கே அப்படி இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா மேற்கு வங்கத்தில் இருக்குது இது இந்த இந்த துர்காப்பூரில் இருக்கக்கூடிய இந்த சூரிய ஒளி மரம் என்ன செய்யும் அப்படின்னா பத்தில் இருந்து பனிரெண்டு டன் வரைக்கும் பத்தில் இருந்து பனிரெண்டு டன் வரைக்கும் இருக்கக்கூடிய கார்பன் உமிழ்வை குறைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தனியாரால் நிர்வகிக்கப்படும் ரோரோ சேவை பெங்களூரில் தொடங்கப்பட்டிருக்கு எங்கே அப்படின்னா பெங்களூர்ல கர்நாடகா மாநிலத்தில் பெங்களூர்ல ரோரோ சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கு இது எங்கே வரைக்கும் இது வந்து இயக்கப்பட போகுது அப்படின்னா நெல் மங்களா நெல் மங்கலா அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து பலே ஊர் வரைக்கும் இந்த ரோ ரோ சேவை வந்து இப்போ வந்து தொடங்கியிருக்காங்க இது வந்து எங்கே அப்படின்னா நம்ம இந்திய ரயில்வேல தென்மேற்கு ரயில்வேல தான் இந்த ரோ ரோ சேவை வந்து தொடங்கப்பட்டிருக்கு முக்கியமாக இந்தியாவில் தனியாரால் நிர்வகி ஒரு ரயில் சேவை அப்படின்றத சொல்கிறாங்க இந்த ரோரோ அந்த ரயில் சேவையில் என்ன செய்வாங்க அப்படின்னா திறந்த ரயில் பெட்டிகளில் மற்ற வாகனங்களோட பாகங்களை எடுத்து செல்லுவாங்க அப்படின்றது அந்த ரோரோ சேவை நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுக்குள்ள மின்னணுவியல் உற்பத்தியை நூறு பில்லியன் டாலர்களாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்காங்க எவ்வளவு அப்படின்னா நூறு பில்லியன் டாலர் இதற்கு வந்து யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா நம்ம தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிப்பு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கணினி மின்னணுவியல் ஒளியியல் பொருட்கள் உற்பத்தியில் தேசிய அளவில் நம்ம தமிழகம் இரண்டாவது இடம் இருக்கு கணினி மின்னணுவியல் ஒளியியல் பொருட்கள் உற்பத்தியில் தேசிய அளவில் தமிழகம் இரண்டாம் இடம் நெக்ஸ்ட்டு சமீபத்துல பசிபிக் பெருங்கடலில் ஹைஷன் புயல் வந்து உருவாகியிருக்கு என்ன புயல் அப்படின்னா ஹைஷன் புயல் நெக்ஸ்ட்டு கே வி காமத் குழுவின் இருபத்தி ஆறு துறைகளில் கடன் மறுசீரமைப்பு திட்டத்தை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிந்துரையை நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி ஏத்துக்கிட்டாங்க யாரு நம்ம இந்திய ரிசர்வ் வங்கி இந்த குழுவுல வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்தலாம் அப்படின்றத வந்து ஏத்துக்கிட்டாங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சந்திராயன் மூன்று விண்கலம் வந்து விண்ணில வந்து ஏவப்பட இருக்கு இந்த அறிவிப்பை யார் கொடுத்தாங்க அப்படின்னா ஜிதேந்திர சிங் அவர்கள் வந்து அறிவி அறிவிச்சிருக்காங்க ஜிதேந்திர சிங் அவர்கள் யார் அப்படின்னா மத்திய விண்வெளித்துறை இணை அமைச்சர் தான் இவர் இவர் தான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சந்திராயன் மூணு விண்கலம் வந்து விண்ணுக்கு ஏவப்பட இருக்கிறதா அறிவிப்பு கொடுத்திருக்காரு நெக்ஸ்ட் கோவை விஜயா வாசகர் வட்டம் சார்பில் கிரா விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்மணி குணசேகரனுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் பரிசு தொகையோட இந்த விருது வந்து கண்மணி குணசேகரன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரஷ்ய நாடு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக கரோனா தடுப்பூசி ஸ்புட்னிக் ஃபைவை வந்து வெளியிட்ருக்காங்க எந்த நாடு அப்படின்னா ரஷ்ய நாடு நெக்ஸ்ட் இலங்கையில பசுக்களை வெட்ட தடை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா இலங்கையில நெக்ஸ்ட் உத்தரகாண்ட் மாநிலம் சமஸ்கிருத கிராமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க சமஸ்கிருத கிராமம் அப்படின்ற திட்டத்தை உத்தரகாண்ட் மாநிலம் வந்து செயல்படுத்தப்பட இருக்காங்க இங்கே வந்து என்ன செய்ய போறாங்க அப்படின்னா மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில வந்து இந்த மொழியை வந்து பயன்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு கொடுத்துரு கொண்டு வந்திருக்காங்க உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அலுவலக மொழி அலுவல் மொழி எது அப்படின்னா ஹிந்தி இப்போ கூடுதலாக சமஸ்கிருதத்தையும் அவங்க வந்து சேர்த்துருக்காங்க நெக்ஸ்ட்டு தென்னிந்தியாவில் கிசான் ரயில் முதல் முறையாக ஆந்திராவில் தொடங்கப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா ஆந்திராவில் ஆனந்தபூர்ல இருந்து தொடங்கப்பட்டிருக்கு ஆனந்தபூர்ல இருந்து டெல்லி வரைக்கும் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டிருக்கு எப்போ அப்படின்னா செப்டம்பர் பத்தாம் தேதி இதில் ஐந்து போர்க்கப்பல்கள் வந்து இந்திய விமானப்படையில் சேர்த்துருக்காங்க இந்த ரஃபேல் போர் விமானத்துக்கான ஒப்பந்தம் பிரான்ஸ் நாட்டிடம் நம்ம இந்தியா எப்போ போட்டாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து போட்டாங்க எப்போ எங்கே அப்படின்னா ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஃபசால்டி ஏவியேஷன் நிறுவனத்தோடு நம்ம இந்திய நாடு வந்து அந்த ஒப்பந்தம் வந்து போட்டாங்க இப்போ வந்து செப்டம்பர் பத்தாம் தேதி அஞ்சு போர் விமானங்களை வந்து நம்ம இந்திய படையில் வந்து அதிகாரப்பூர்வமாக இணைச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு மீனவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக இ கோபாலா செயலி தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு என்ன செயலி அப்படின்னா இ கோபாலா செயலி நெக்ஸ்ட்டு பிரதான் மந்திரி மத்திய சம்பத யோஜனா திட்டம் செப்டம்பர் பத்துல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க இது என்ன அப்படின்னா பி எம் எம் எஸ் ஒய் பி எம் எம் எஸ் ஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டம் பிரதமரின் மீனவர் அபிவிருத்தி திட்டம் இதை செப்டம்பர் பத்து பத்துல வந்து தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு பாடல்களின் பிரெஞ்சு மற்றும் ஜெர்மன் மொழிபெயர்ப்பு நூல்களை முதல்வர் வந்து வெளியிட்டிருக்காரு யாருன்னா நம்ம இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க நெக்ஸ்ட் லக்சம்பர்க் தூதரகத்தின் கௌரவ தூதரா சேதுராமன் மகாலிங்கம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க யாரு சேதுராமன் மகாலிங்கம் நெக்ஸ்ட் உலக தற்கொலை தடுப்பு தினம் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் பத்து உலக தற்கொலை தடுப்பு தினம் செப்டம்பர் பத்து உலக இயன்முறை மருத்துவ தினம் செப்டம்பர் எட்டு உலக இயன்முறை மருத்துவ தினம் செப்டம்பர் எட்டு நெக்ஸ்ட்டு அனைத்துலக எழுத்தறிவு நாள் செப்டம்பர் எட்டு அனைத்துலக எழுத்தறிவு நாள் செப்டம்பர் எட்டு அடுத்து ஹரியானாவில் யூஜி படிப்புகளுக்கான அப்கா மித்ரா தலம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு எங்கே அப்படின்னா ஹரியானாவில் அப்கா மித்ரா தலம் இது எதுக்காக அப்படின்னா யூஜி படிப்புகளுக்கான ஒரு தளம் அப்படின்னு சொல்லலாம் ஹரியானாவோட முதல்வராக இருக்கக்கூடிய மனோகர்லால் பட் லால் கட்டர் அவர்கள் இதை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி அமைதி பரிசு சார் டேவிட் அட்டன்பரோவுக்கு வழங்கப்பட்டிருக்கு யாருக்கு அப்படின்னா சார் டேவிட் பரோ அவர்களுக்கு இந்திரா காந்தி அமைதி பரிசு வந்து வழங்கியிருக்காங்க இது எந்த வருடத்துக்கானது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருடத்திற்கான இந்த அமைதி பரிசு தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க இவர் வந்து யார் அப்படின்னா ஆங்கில ஒளிபரப்பாளர் மற்றும் வரலாற்று ஆசிரியர் தான் இந்த சர் டேவிட் அட்டன்பரோ அவர்கள் நெக்ஸ்ட்டு சமய அறநிலைய ஆணையராக பிரபாகர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்காங்க யார் பிரபாகர் அவர்கள் இதில் வந்து பொறுப்பேற்றிருக்கதா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் சுவிட்சர்லாந்தில் ஆல்ஸ் மலையை குடைந்து செனரி பேஸ் டன்னல் வந்து அமைக்கப்பட்டிருக்கு அதாவது சுவிட்சர்லாந்தில் ஆல்ஸ் மலையை கொடைஞ்சு செனரி பேஸ் டன்னல் அமைக்கப்பட்டுள்ள சுரங்க ரயில் பாதையை வந்து இப்போ வந்து திறந்துருக்காங்க இது திட்டம் ஆக்சுவலாக எப்போ போடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து போடப்பட்டது இதோட நீளம் வந்து எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து மைல் நீளம் கொண்டதாக இருக்குது இந்த செனரி பேஸ்ட் டனல் எங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த சுரங்க ரயில் பாதை எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல ஆல்ப்ஸ் மலையை கொடைஞ்சி இதை வந்து அமைச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு இந்தியாவின் மிகப்பெரிய பன்றி இறைச்சி பண்ணை மேகாலயாவில் தொடங்கப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா மேகாலயாவில் இதை வந்து தொடங்கியிருக்காங்க யார் வந்து தொடங்கி வச்சது அப்படின்னா கைலாஷ் சௌத்ரி அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு முதன் முறையா ஆஸ்திரேலியா இந்திய மாதுளை பழத்தோட இறக்குமதிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இப்பதான் ஆஸ்திரேலியா இந்திய மாதுளை பழத்தோட இறக்குமதிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க இதுதான் டைம் நெக்ஸ்ட்டு அமெரிக்க விண்கலம் ஒன்றிற்கு கல்பனா சாவ்லாவின் பெயர் வந்து சூட்டப்பட்டிருக்கு அதாவது என்ன பேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அமெரிக்க விண்கலத்துக்கு எஸ் எஸ் கல்பனா சாவ்லா அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க இந்த விண்கலம் வந்து என்னைக்கு விண்ணில் ஏவ போகிறாங்க அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி விண்ணில் ஏவ போகிறாங்க நெக்ஸ்ட்டு பேட்ஸ்மேன்களுக்கான டி டுவெண்ட்டி தரவரிசையில் டேவிட் மலான் அவர்கள் முதலிடத்தில் இருக்காங்க யார் அப்படின்னா டேவிட் மலான் அவர்கள் இவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்தவர் இவர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்த வீரர் இதில் ரெண்டாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னா பாபர் அசாம் பாபர் அசாம் அவர்கள் ரெண்டாவது இடத்துல இருக்காரு இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர் இவர் தான் ஆக்சுவலாக முதலிடத்தில் இருந்தாரு இவரை பின்னுக்கு தள்ளி தான் டேவிட் மலான் அவர்கள் முதலிடத்துல இருக்காங்க முதலிடம் டேவிட் மலான் ரெண்டாவது பாபர் அசாம் அவர்கள் அவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர் மூன்றாவது யார் இருக்காங்க அப்படின்னா ஃபிஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க ஃபோர்த் வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ராகுல் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் சர்வதேச ஆட்டங்களில் நூறு அடித்த இரண்டாவது வீரர் யார் அப்படின்னா ரொனால்டோ அவர்கள் நூறு கோல்கள் அடித்த இரண்டாவது வீரர் ரொனால்டோ இவர் வந்து போர்ச்சுகல்லோட கேப்டன் இதில் யார் வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது அப்படின்னா ஈரான் வீரர் ஈரானை சேர்ந்த அலி தாய் அலி தாய் அவர்கள் தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க இவர் வந்து நூற்றி ஒன்பது கோல்கள் எடுத்து முதலிடத்துலையும் ரொனால்டோ அவர்கள் வந்து சர்வதேச ஆட்டங்களில் நூறு கோல்கள் அடித்து இரண்டாவது இடத்துலையும் இருக்காங்க இதுதான் வந்து என்ன அப்படின்னா செப்டம்பர் மாதத்தில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த நான்கு தினங்களுக்குரிய முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் சப்போஸ் நம்ம வந்து டெய்லி பார்க்குறப்ப நான் வந்து நாலு நாள் நாளைக்கு சேர்த்து அல்லது த்ரீ டேஸ் ஒன்ஸ் வந்து நான் சேர்த்து வந்து கொடுக்குறேன் சப்போஸ் நம்ம மிஸ் பண்ண கரண்ட் அஃபேர்ஸே நான் அடுத்த நாளில் வந்து உங்களுக்கு நான் வந்து சேர்த்து கொடுத்துட்றேன் அளவுக்கு நான் அன்னைக்கு கொடுக்க பார்க்குறேன் சுச்சுவேஷன் வந்து கொடுக்க முடியலை டெய்லி இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ